வணக்கம். மலேசியாவில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு சாலை போக்குவரத்து அதிகாரிகள் விதிக்கப்படும் அபராத தொகையை கட்டுவதற்கு மை ஜேபிஜே எனப்படும் செயலியை அறிமுகப்படுத்தி அதன் வழி அபராதத்தை வசூலித்து வருகின்றனர். இந்நிலையில் மை ஜேபிஜே செயலியை பதிவிறக்கம் செய்ய தவறினாலோ, இலக்குவியல் வடிவிலான தங்களது சாலை வரியை காண்பிக்க தவறினாலோ வாகனம் ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படாது. சாலை சோதனையின் போது அமலாக்க அதிகாரிகள் தங்களிடம் உள்ள சாதனத்தை கொண்டு வாகனம் ஓட்டிகளின் லைசன்ஸையும் சாலை வரியையும் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் என போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் தெரிவித்தார். சாலை வரியை கார் முன்புற கண்ணாடியில் காட்சிக்கு வைக்க தேவையில்லை என்ற அறிவிப்பை அடுத்து வாகனம் ஓட்டிகளுக்கு பல்வேறு கேள்விகள் எழுந்ததை அடுத்து சில சந்தேகங்களுக்கு தமது முகநூல் வாயிலாக அந்தோனிலோக் விளக்கத்தை அளித்திருக்கின்றார். கோலாலம்பூர் கம்பவுண்ட் செராஸ் பாருவில் வீட்டின் முன் பாராங்கத்தி ஏந்தி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதோடு தனது காதலியின் உறவினருக்கு சொந்தமான காரை சேதப்படுத்தியதற்காகவும் போலீசார் வியாபாரி ஒருவரை கைது செய்தனர். சம்பவத்தின் போது அந்த ஆடவரின் காதலியை தேடிக்கொண்டு அந்நபரின் முன்னாள் மனைவியும் காதலியின் தாயும் அந்நபரின் வீட்டுக்கு வந்திருந்தனர். அப்போது 40 வயதான அந்த ஆடவருக்கும் அவரது முன்னாள் மனைவிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக அம்பாங்ஜியா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது ஃபாரூக் இஷாக் தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பொது மருத்துவமனைகளில் இட நெரிசலை குறைப்பதற்காக சிலாங்கூர் மாநிலத்தில் 3 புதிய பொது மருத்துவமனைகள் கட்டப்படவிருக்கின்றன. இன்னும் சில வாரங்களில் சைபர் ஜெயா மருத்துவமனை கட்டி முடிக்கப்படவிருக்கிறது. மத்திய அரசாங்கம் காப்பாரில் 300 படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனையை கட்டவிருக்கிறது. அதோடு சிப்பாங்கிலும் ஒரு பொது மருத்துவமனையை கட்ட திட்டமிட்டிருப்பதாக சிலாங்கூர் மந்திரி பசார் அமீருடின் ஷாரி தெரிவித்தார். இப்புதிய மருத்துவமனைகள் கட்டப்படுவதின் வாயிலாக சிலாங்கூர் மாநிலத்தில் ஏற்கனவே உள்ள பொது மருத்துவமனைகள் மீதான அழுத்தம் குறையும் என அவர் கூறினார். வெளிநாட்டு வேலை மோசடியில் இருந்து மலேசியர்களை காப்பாற்றுவதற்காக சட்டத்தை கடுமையாக்குவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மோசடிக்காரர்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் தலைமறைவாகவே இருப்பதால் பொதுமக்கள் பலர் அந்த வேலை வாய்ப்பை நம்பி ஏமாறுவதாக பிரதமர் கூறினார். அதை அடுத்து சட்டத்தை கடுமையாக்குவது உட்பட உரிய நடவடிக்கைகளை காவல்துறையுடன் இணைந்து தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சு எடுத்து வருவதாக அன்வார் குறிப்பிட்டார். வேலை மோசடி தொடர்பில் 330 அதிகமான மலேசியர்கள் கம்போடியா, லாவோஸ், மியான்மர் ஆகிய நாடுகளில் சிக்கியிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமது மகன் தலைமையில் இயங்கும் பஜ்வாங் கட்சியிலிருந்து துன் டாக்டர் மகாதீர் முகமது விலகியிருக்கிறார். ஜிடிஏ கெர்கானா தன ஆயர் கூட்டணியிலிருந்து அந்த கட்சி வெளியேறிய முடிவில் உடன்பாடு இல்லாததை அடுத்து மகாதீர் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார். மகாதீருடன் பஜ்வாங்கின் துணைத் தலைவர் மர்சுகி யாயா, கூட்டரசு பிரதேச பொஜுவாங் முன்னாள் தலைவர் கைருடின் அப்துல் ஹசான் உட்பட 13 பேர் அக்கட்சியிலிருந்து விலகியிருக்கின்றனர். கோலாலம்பூரில் உள்ள புனித யோவான் பேராலயத்தின் ஒரு பக்க கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் சில இருக்கைகளும் திருப்பீட பகுதியில் சேதமடைந்துள்ளன. வெள்ளிக்கிழமை நண்பகல் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. தற்போது பாதுகாப்பு காரணமாக சேதமடைந்த பகுதி தற்காலிகமாக மூடப்படுவதாக பேராலயத்தில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் துப்புரவு பணி உடனடியாக மேற்கொள்ளப்படுவதால் ஞாயிறு திருப்பலி கொண்டாடும் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிக்கையின் பங்கு சந்தை ஜோராட் திரவியம் தெரிவித்துள்ளார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.